அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 1/2/2024 சோபக்கிரது வருடம் தை மாதம் 18 தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. சூரிய உதயம் 6:36 நிமிடம். சூரிய லக்னம் மகரம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பண பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றிற்கு நேரடியாகும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு நல்லா கமெண்ட் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதாக உணர்வீங்க. உங்கள் வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீங்க. புதிய மனிதர்களுடனான தொடர்புகள் இன்று ஏற்படும். உங்கள் பணியில் வளர்ச்சி ஏற்படுத்துவீங்க. உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இன்று உங்கள் துணையிடத்தில் உங்கள் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும். உங்களின் கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனை கொண்டு உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதன் மூலம் இன்று வெற்றி காணலாம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம வழிபாடு உங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றும். தொழிலை பொறுத்தவரை உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது போல உணர்வீங்க. நீங்கள் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க. சில முக்கிய பிரச்சனைகளை கையாள வேண்டியிருக்கும். உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும். இன்று பணப்பற்றாக்குறை பாதிப்பை ஏற்படுத்தும். இன்று சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் செயல்களை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும். உங்கள் இலக்குகளை வெற்றியடைய நீங்கள் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும். இன்று நல்ல பலன்களுக்கான நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். இதன் மூலம் நீங்கள் அதிகப்படியான பணிகளை சமாளிக்க முடியும். உங்கள் உணர்ச்சிகளை பூர்வமாக நீங்கள் மனநிலையை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதன் உறவி நளினக்கத்தை பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படும். உங்கள் வீட்டை புறமைப்பதற்காக பணத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, அதிகப்படியான செயல்கள் காணக்கூடிய நாள். அவைகளை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும். நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளின் பணிகள் பாராட்டப்படக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையிடத்தில் சகஜமாக நடந்து கொள்வீங்க. இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்று அப்பணம் அதிக அளவில் காணக்கூடிய நாள். உங்கள் வங்கி இருப்பு உயர காணக்கூடிய நாளாக இருக்குது. புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் திட்டமிடுவீங்க. உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் காரணமாக உங்கள் தொடர்பாடலில் பிரச்சனைகள் காணப்படும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கவனம் தேவை. பணி நிமித்தமான பயணம் காணக்கூடிய நாள். இதன் காரணமாக பதட்டம் ஏற்படும். உங்கள் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய நாளாக இருக்குது. நேர்மை மற்றும் உண்மை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணக்கூடிய நாளாக இருக்குது. இதனால் உறவின் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய நாள். தேவையற்ற சில விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம். இதனால் இன்று சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம்.
பதட்டம் மற்றும் ஒவ்வாமை காரணமாக இன்று களைப்பாக உணர்வீங்க. இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்கள் திறமை மற்றும் அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய நாள். அதே சமயம் நீங்கள் மனதை அமைதியாக வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பணியில் வெற்றிக்கான பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் வெற்றி காண்பது அரிது. பணியில் வெற்றிக்கான அதனை முன்கூட்டியே அறிந்து வைத்திருப்பது நல்லது. நட்பான பேச்சின் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் அது அவ்வளவு எளிதன்று. உணர்ச்சி வசப்படும் நிலை உறவின் இனிமையை பாதிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இன்று பணம் சேமிக்க இயலாத நிலை ஏற்படலாம். பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களுக்கு தக்க பலன்கள் கிடைக்காது. இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். பொறுமையும் நேர்மறை அணுகுமுறையும் அவசியம். பணிகள் அதிகமாக காணக்கூடிய நாள். தவறுகள் செய்ய வாய்ப்பிருக்கு. நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறிது அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள். உங்கள் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பணிகளை விரைந்து முடிக்க நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும். உங்கள் திறமையும் நேர்மையும் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் துணையிடத்தில் நட்பான முறையில் அணுகுவது சிறந்தது. இதனால் நல்ல புரிந்துணர்வு காணக்கூடிய நாள். பணவரவு அதிகமாக காணக்கூடிய நாளாக இருக்கு. உங்க சேமிப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்கு. பயனுள்ள வகையில நீங்க பணத்தை பயன்படுத்துவீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் மனதிடம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, சிறிது தடைகளுக்கு பின்பு வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள். என்றாலும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே இன்று எதிர்பார்க்கும் வெற்றியை காண முடியும். கடின உழைப்பு மூலம் நீங்கள் வெற்றி பெற இயலும். உங்கள் பணிகளை விரைவில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்கள் திணையிடத்தில் மனம் திறந்து பேசுவதன் மூலம் நட்பான அணுகுமுறையில் பழகுவதன் மூலம் சிறந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. எதிர்பார்த்த வகையில் பணவரவு காணக்கூடிய நாள். முறையாக ஓய்வெடுப்பதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, முறையாக முயற்சி மற்றும் உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற உதவும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதனை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். நண்பர்களின் தொடர்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பணிகளை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. உங்கள் பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை. உறவில் சிறிது அனுசரித்து போவதன் மூலம் சிறந்த பலன்கள் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பராமரிக்க உதவும். பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் என்றாலும் பணத்தை சம்பாதிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, சவால்கள் நிறைந்து காணக்கூடிய நாள். பொறுமையாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தவறுகள் அடுத்தவர் சுட்டி காட்டாமல் இருக்க பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை. குடும்ப பிரச்சனை காரணமாக உறவில் குழப்பம் ஏற்படலாம். இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாள். பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும். சிறப்பாக பணியாற்றுவீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பணியில் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் காணக்கூடிய நாளாக இருக்குது. நம்பிக்கையான எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மூலம் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக ஆக்கிக் கொள்ளலாம். இந்த உறவின் மூலம் உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சேகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வயிறு உப்பசம் காரணமாக அசௌகரியமாக உணர்வீங்க. உணவில் கவனம் தேவை. வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.